அப்புறமா ஈனோ வச்சிருக்காத ஒரு ஐட்டம் உப்பு. தங்கச்சோட மாமியார் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண இந்த குட்டி சிப்ல வந்து மென்ஸ்ட்ரல் கப். நான் பேடா இருக்கும். இது வந்து எனக்கு எங்க அப்பா வந்து இந்தியால இருந்து இங்க யுஎஸ் வந்தப்போ கொடுத்து விட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு another vlog. இன்னைக்கு நம்மளோட vlog என்னன்னு பாத்தீங்கன்னா, this in my handbag. போகமாட்டேன் எங்க போனாலுமே. ஸ்லிங் பேக் பர்ஸ் கூட வச்சுக்க மாட்டேன், கையில போன் மட்டும் தான் இருக்கும். ஸ்லிங் பேக் அது பாட்டுக்கு இங்க சைட்ல தொங்கிட்டு இருக்குமே, அது மட்டும் தான் வச்சிருப்பேன் மோஸ்டா. ஏன்னா பேசிக்கலி நான் வந்து ஒரு சோம்பேறி. ஹேண்ட்பேக் வந்து எங்கேயாச்சும் லாங் ட்ராவல் அந்த மாதிரி போறப்பேன்னா, காரில் அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக வச்சுக்கிற மாதிரி இருக்கிற டைம்னா மட்டும்தான் நான் கொண்டு போய் வழியாக மாட்டிட்டு போக மாட்டேன் வெயிட்லாம். ஸோ இந்த ஹேண்ட்பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்ல எந்த ஜிப்புமே கிடையாது. உள்ள திறந்த உடனே கச்சா முச்சான்னு கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வாங்க ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈஸியாக கதை முடிச்சிடுறேன். பின்னாடி ஜிப் ரெண்டு குட்டி ஜிப் இருக்கு. அந்த ஜிப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அவங்க ஹேண்ட்பேக்ல வச்சிருக்காத ஒரு ஐட்டம் உப்பு. ஒரு குட்டி டப்பால எப்போதுமே உப்பு இருக்கும். ஏன்னா நான் வந்து பேசிக்கலி நிறைய உப்பு சாப்பிடுவேன். சோறுல கூட உப்பு போட்டு தான் சாப்பிடுவேன். எங்கேயாச்சும் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றப்ப ஏதாவது சாப்பாடு உப்பு பத்தலன்னா என்ன பண்றது, உப்பு வச்சிருப்பேன். இது வந்து கொஞ்சம் கம்மி பியர்ஸ், என்னோட பையனுக்கு ஸ்நாக்கு சாக்லேட்டு. எனக்குமே சில சமயம் ப்ரெஷர் வேரியேஷன் அந்த மாதிரி மழையெல்லாம் இருப்ப கேட்குறான். சாக்லேட்டும் இதுவும் இதெல்லாமே எப்போதுமே இருக்கும் பேக்லயே. எனக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் குட்டி ஜிப்ல என்ன இருக்குன்னா, ஃபுல்லா ஹெட் ரிலேட்டட் ஐட்டம். ஹெட் ஏக், ஏன்னா நாங்கள் பேசிக்கலி ஒரு ஹெட் ஏக் ஃபேமிலி. எனக்கு எங்க போனாலுமே வந்து ஹெட் ஏக் வந்துடும், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் டிராவல் பண்றதுக்குள்ளே. அதனால விக்ஸ் இது ஹஸ்பண்டோடது, பேசட்டமோல் ரெண்டு பேருக்கும் காமன். அப்புறம் இது வந்து ஹிமாலயா சேஃப் கேர். இது ஆக்சுவலி ட்ரை பண்ணி பாருங்க. வாசன் மெடிக்கல் அங்கே தான் நான் வாங்கினேன், இந்தியாவில தான். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ஸ்மெல்ல ரொம்ப மைல்டாக நல்லா இருக்கும். அப்படியே ஹெட் எனக்கு ஹெட் ஏக் வந்து இது போட்டால் மட்டும்தான் சரியாகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு ஹெட்செட்டு ஜாப்ரா லைட்டோடது. இது வந்து ஒரு 15,000 ரூபா ஹெட்செட்டு. நான் காசு கொடுத்து வாங்கலை, அமேசான் வந்து கிஃப்டாக கொடுத்தது என் ஹஸ்பண்டுக்கு. இது ஒன்று இருக்கு, அதுவே சார்ஜ் ஆயிரும் வச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்குள்ள போகலாம். வாங்க குட்டி சிப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த குட்டி சிப்ல பாத்தீங்கன்னா வந்து பேபி ஐட்டம்ஸ் தான். இது வந்து டம்மி ரோல் ஆன். அவனுக்கு வயிறு வலி ஏதாச்சும் திடீர்னு இருந்துச்சுன்னா ரோல் பண்ண அப்படியே வயிற்றுல இப்படி இது பண்ணா போதும். மம்மா அர்த் ப்ராடக்ட்ஸ் நான் மோஸ்டா யூஸ் பண்ணேன். மம்மா அர்த் செபாமேட் அதுதான் மோஸ்டாவே யூஸ் பண்றது, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து மம்மா அர்த்தோட பாடி வாஷ். எங்கேயாச்சும் ஏதாச்சும் முகத்துல எல்லாம் சப்பிட்டான்னா ஃபேஸ் வாஷ் பண்றது, அந்த மாதிரி குட்டி டிராவல் பேக் இது ரெண்டும். அப்புறமா வெட் வைப்ஸ் எப்போதுமே இருக்கும், கக்காலாம் போயிட்டா துடைக்கிறதுக்கு பண்ணுறதுக்காக. பேசிஃபையர் இதை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டோம். இது வந்து நல்லது கிடையாது பேபிஸ்க்கு. இது வந்து ஃப்ளைட்டில் வர்றப்போ இயர் பேலன்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா திடீர்னு இது பாட்டுக்கு சப்பிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு தான் இது எடுத்திருந்தோம். ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணல, பிரஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணேன் மோஸ்டாகவே. அப்புறம் டயப்பர் ரேஷ் க்ரீமு பிஃபோர் நாப்பியோட. அதுக்கப்புறமா ஈனோ ஏதாச்சும் செரிக்கலை கண்ணி கண்டதை தின்னோன்னா தேவைப்படும் ஆக்சிமீட்ரு. என் ஹஸ்பண்ட் வந்து பேசிக்கலி ஒரு பயந்தான் கோழி, கொரோனா வந்தப்போ ஏதாச்சும் ஆடிட்டு பயந்துட்டு ஆக்சிமீட்ரு வாங்கி வச்சிருக்காங்க. அடிக்கடி செக் தர பண்ணிப்பாங்க பல்ஸ் கரெக்டாக இருக்குன்னு. அப்படி ஒரு பயந்தாங்கோழினா அப்படி ஒரு பயந்தாங்கோழி. இது வந்து தெர்மாமீட்ரு பையனோடது. ஃபீவர் ஏதாச்சும் வர மாதிரி இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கலாம்ல நம்ம. நிறைய இருக்கு இதுக்குள்ள. இது வந்து கோல்டன் காஃபி. இது வந்து யூஎஸ்ல வாங்கினது. இது வந்து எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சு காயினா தேய்க்கிறதுக்கு அந்த பொடி. இது வந்து வைப்ஸ் பேண்டேட். இதுக்குள்ளேயே எக்கச்சக்கமா இருக்கும் போல. இது வந்து நாசிவியான். நம்ம இந்த நேசல் ட்ராப்ஸ் தான் கொடுப்பாங்கல்ல டாக்டர், அது திடீர்னு சளி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாச்சுன்னா டிராவல் டைம்ல இது வந்து மூக்கில் ரெண்டு சொட்டு ஊத்துனா போதும் அதுக்காக. இது வந்து ஸ்ப்ரே. நான் பேசிக்கலி ஒரு குளிக்காத பொண்ணு, ரெண்டு நாளைக்கு கூட தான் குளிப்பேன். ஸ்மெல் அடிக்கக்கூடாது, ஸ்ப்ரே வச்சிருக்கேன் ஸ்ப்ரே படிக்கிறதுக்காக.
இது வந்து நம்மளோட சானிடைசர், இப்போ எல்லாரோட பேக்கில் இருக்கிறது தான் மாஸ்க் சானிடைசர். இது வந்து என்னோடய ப்ரஷ், ட்ராவல் ப்ரஷ், குட்டியாக ஹேண்டி அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதை சும்மா வச்சுருக்கேன். சீனுக்குன்னு கூட சொல்ல என்னோடய ஹேண்ட்பேக்கில் இது எப்போதுமே இருக்கும். அவ்வளோதான் அந்த ஜிப்பு. நெக்ஸ்ட் வந்து என்னோட மேக்கப் பவுச். இதுக்குள்ளே வந்து மெடிசன் எல்லாமே முடிச்சு, இது வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், என்னென்னு காமிக்கிறேன். சீப்பு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, எது எடுத்தாலும் 10 ரூபாய் அந்த மாதிரி. கிளிப்பு, இது வந்து குட்டூஸோட கோம். வாட்ச்சு பொதுவாகவே கட்ட மாட்டேன், வச்சு ஃபோட்டோவும் எடுக்கணும். கட்டுறதுக்காக ஹேண்ட்பேக்கில் இருக்கும் எப்போதுமே ஒரு வாட்ச்சு. இது வந்து திடீர்னு கொண்டு போகிறதுக்காக ஒரு கிளிப்பு இருக்காதுரா. இது வந்து பவுட்ரு. நான் பேசிக்கலி வந்து ரொம்ப மேக்கப் போட மாட்டேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே பார்த்துக்கோங்க, இது என்னோடய ரோஸ் பவுட்ரு. எங்கேயாச்சும் ஃபோட்டோ எடுக்க மட்டும் தான் போடுவேன், ஏன்னா என்னோடய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ். அண்ட் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், தலையை கூட ஒழுங்காக சீவாத ஒரு சோம்பேறி நாள், அப்படி தான் வீடியோக்கே வருவேன். ஸோ நான் இதை பார்த்துட்டுலாம் முடிவு பண்ணாதீங்க, ரொம்ப மேக்கப் போடும் போல இந்த பொண்ணு அப்படின்னு, நெவர். இது வந்து சீரம், தலை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஹேரு. பொதுவாக அதெல்லாம் போட மாட்டேன், எனக்கு ரொம்ப ஸ்மெல்லே ரொம்ப பிடிக்கும் இந்த பிராண்ட் எனக்கு. அப்புறம் இதுக்குள்ளே எனக்கு ஃபேஸ் வாஷு, என்னோடய ஃபேவரட் எப்போதுமே ஹிமாலயா தான் ஃபேஸ் வாஷ், இந்த ஸ்க்ரப் கம் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி. இது இது எதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான், சாஃப்ரான் பேஸ்டு. இது நல்லாயிருக்கு, இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரு லிப்பம் மேக்கப் செக்ஷனில். இது வந்து மஸ்ட், எனக்கு ட்ராவல் பண்ணுறப்போ லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகும்ல, அப்போ அடிக்கடி இது போட்டுப்பேன். இது வந்து ரொம்ப நல்ல லிப்பாம், எனக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது, ட்ரிச்சியில் தான் வாங்கினேன். இதோட பேர் ஆக்சுவலாக எனக்கு தெரில, அப்பா மெடிக்கல்லேருந்து எப்போதுமே வாங்கி கொடுப்பாங்க இது. நெக்ஸ்ட்டு அந்த பெரிய செக்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு குட்டி ஜிப்பில் வந்து பாருங்க, இன்னொரு குட்டி ஜிப்பில் என்ன இருக்குன்னு, இந்த ஒரு குட்டி ஜிப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி ஜிப்பில் வந்து மென்ஸ்ட்ரல் கப்பு. நான் பேட் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு பாஸ்ட் 1 இயராகவே இதுதான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல். இது வரைக்கும் யாராச்சும் இதுக்கு ஸ்விட்ச் பண்ணலனா ட்ரை பண்ணுங்கள், மென்ஸ்ட்ரல் கப் தான் வந்து எல்லாருமே இப்போ சஜஸ்ட் பண்ணுறது. அப்புறம் அதோட வாஷு, ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஸோ மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுற எப்போதுமே இந்த வாஷ் யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 350-400 தான் வரும், 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஒரே கப்பே யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஸ்டெர்லைஸ் மட்டும் பண்ணால் போதும். அது மாதிரி பேடுனா நம்ம அடிக்கடி எல்லா மந்த் வாங்கணும், பல்காக வாங்கி வைக்கணும், இதுன்னா இந்த ஒரு கப்பு போதும். ட்ராவல் பண்ணுறப்பமே ஈஸி, ஒன்று உங்களோட ஹேண்ட்பேக்லேயும் ஒன்று வீட்லேயும் வச்சுட்டிங்கன்னா போதும், பேட் எடுக்க மறந்துட்டோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஒன்று இருந்தாலே போதும், தீந்து போவோம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்கனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா. அப்புறம் அதுலேயே வந்து ஒரு குட்டி ஹேண்ட்பேக் இருக்குது, இது வந்து லெதரோட ஹேண்ட்பேக், ரோஷனில் வாங்கினது. எனக்கு வந்து நான் வாங்கினது இல்லை, என்னோட தங்கச்சியோட மதர் இன்லா, தங்கச்சியோட மாமியார் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுக்கு போனப்போ. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி ஜிப்பில் இங்கேத்தோட இன்சூரன்ஸ் கார்டு, ஹாஸ்பிட்டல் கார்டு, டென்டல் கார்டு, அந்த மாதிரி இங்கே ஏடிஎம் அந்த மாதிரி 3 கார்டு இருக்குது, டெபிட் கார்டு. ஒரு 1000 ரூபா இருக்கும். இது வந்து எனக்கு எங்கள் அப்பா வந்து இந்தியாவிலேருந்து இங்கே US வந்தப்போ கொடுத்து விட்டாங்க. காசு எப்போதுமே நம்ம பேரண்ட்ஸாக நமக்கு கையில் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்பா கொடுத்தது எனக்கு. இங்கே எப்படியுமே இந்தியன் கரன்சி செலவு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுமே கொடுத்தாங்க, கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பாசம் தான் அது. அதை நான் வந்து பத்திரமா வச்சிருக்கேன், இதை நான் ஸ்பெண்டே பண்ண மாட்டேன், அது எப்போதுமே என்கிட்ட இருக்கும் அப்பா கொடுத்த காசு. இந்த குட்டி ஜிப்பில் வந்து என்னோட பையனோட ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபஸ்ட்டு பிறந்துட்டு வரப்போ கையில் ஒரு பேண்ட் மாதிரி ஒட்டியிருப்பாங்களே, எவ்வளோ வெயிட்டு அதெல்லாம், அது வந்து நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் இது. சாமி ஃபோட்டோ இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா இருக்குது இந்தியாவிலேருந்து இந்த பேக்கில் இருந்தது. இந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாலரும் ஒரு 10 டாலரும் வந்து என்னோட தங்கச்சியோட மாமனார் வச்சு கொடுத்தாரு. ரொம்ப ராசியான பேக்னு கூட சொல்லலாம். அவர் இதில் டாலர் வச்சு கொடுத்துட்டு நீங்கள் சீக்கிரமாக US போவீங்கன்னு சொன்னார். அதே மாதிரியே நாங்கள் US வந்துட்டோம். இந்த பர்ஸ் வந்து ரொம்ப ராசியாக தான் இதையும் தூக்கிட்டு வந்திருக்கேன், இதை அப்படியே வச்சுருக்கேன். இந்த பெரிய இதுக்குள்ள ஜிப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் கிட்டு, இதில் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷேவிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு கொடை பைத்தியம். கேரளாவில் அடிக்கடி மழை பெய்யுற மாதிரி தான் இங்கே சியாட்டரில் ஒரு வருஷத்தில் 6 மாதம் டெய்லியும் மழை பெஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, இது எல்லாரோடலையுமே இருக்கும் இப்போல்லாம். அப்புறமேட்டு
ஒரு புக் இருக்கும் கிட்ஸ் புக். அவனுக்கு வந்து டாய்ஸை விட ரொம்ப ஃபேவரட்னா புக் தான். இந்த மாதிரி புக்கில் என்னென்னு அப்படியே கேட்டால் சொல்லுவான். அதை வந்து ட்ராவல் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் ஒரு டாய் இருக்கும், சும்மா அவனுக்கு ஏதாவது அழுதானா திடீர்னு காமிக்கிறதுக்காக ஒரு டாய். அப்புறம் ஒரு ஷாலு என்னோட ஸ்காஃப் மாதிரி, திடீர்னு ஃபீட் பண்ணும் அந்த மாதிரி ஏதாச்சும்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டவல். இது அவனோட டவல், ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன், இல்லைனா தோத்தி விடுறதுக்கு, தோட்டி விடுறதுக்கு, அதுக்கு இது குளிர்ச்சுன்னா காரில் அப்படியே மேலே போத்தி விடுறதுக்கு, அது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன் இந்த டவல். ரெண்டு பேம்பர்ஸ் எப்போதுமே இருக்கும், டயப்பர். அப்புறம் ஒரு பிப்பு, இது வந்து ஏதாச்சும் ஃபீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு, மேலெல்லாம் ட்ரெஸ்லலாம் ஆகிடும். ஸோ இந்த பிப்பு ஒன்று. அப்புறம் ஒரு செட்டு ட்ரெஸ் எப்போதுமே இருக்கும், ஏதாச்சும் தண்ணி ஆயிடுச்சு ஏதாச்சும் சிந்திட்டான் அப்படின்னா ஒரு செட்டு ட்ரெஸ் அவனோடது. அப்புறம் ஒரு குல்லா குளிர்ச்சிக்கு, அவ்வளோதான் இந்த பெரிய ஜிப்பில். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் அவனோடது. அப்போது அவ்வளோதான் என்னோட ஹேண்ட்பேக், இவ்வளோதான் ஐட்டம்ஸு. நிறையா ஆயிடுச்சு நினைக்கிறப்பயே, கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சு திணிச்சிருக்கேன் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். செலிப்ரிட்டிஸ் தான் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி வாட்ச் இன் மை ஹேண்ட்பேக் அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க எல்லாரும். என்னோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குட்டி வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணுங்க. எப்போதுமே நம்ம கூட ஹாப்பியா இருப்பீங்க நம்புறேன். டாடா, பை பை, சி யூ.